அனைவருக்கும் வணக்கம். அவர் கிஷான் 2020லேருந்து கோகிங்க. இங்கே பாருங்கள், கப்ப கிழங்கு, அப்புறம் குச்சி. எங்கள் ஊரில் வந்து இது குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம், மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இது வந்து காலைல 10 மணிலேருந்து இப்போ ஈவினிங் 4 o'clock வரையும் ஊறியிருக்குங்க. ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தோலை நம்ம எடுத்துடலாம். தோலை வந்துங்க நாலா பக்கமும் கீறி விட்டுட்டு தோசை கந்தி வச்சு கூட நம்ம எடுக்கலாம். இதை இந்த பாருங்கள், நல்லா தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பறித்தோடனே. இது நம்ம பறித்து 1 week ஆகிருக்கும். பாருங்கள், குக்கரில் விசில் அடங்கிச்சு. நான் இப்போ வந்து இது 5 விசில் விட்டுருக்கேங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள், 5 விசில் விட்டுருக்கு, நல்லா வெந்துருச்சுங்க. ரெண்டாக வெடிச்சிருக்கு கிழங்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே நம்ம வச்சுக்க தேவையில்லை. ஏன்னா இதில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு சட்னி எதாவது வேணாலும், தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரை, சர்க்கரை, வெள்ளத்து கூட கூட இதை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் இது மீதி ஆகிட்டாலோ, இல்லை இதுலேயும் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த குச்சி கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா இட்லி உப்புமா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உப்புமா மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. குழந்தைங்களுக்கு இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பை பை.